உடல் நலம், கல்வி, திருமணம், பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன். தொடர்பிற்கு 9443355696. குருமூர்த்தி பேசின அதே வார்த்தைகள் அதுக்கு தகுந்த பதிலடினா அப்ப குருமூர்த்திக்கும் தினகரனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. பத்திரிகையினுடைய ஆசிரியர் அந்த பத்திரிகை விழாவில் பணத்தை வாங்கிட்டு பேசுறாருன்னு ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களே, எனக்கு வருத்தமா இருக்குங்கிறார். அப்ப ஜெயக்குமாரையும் நக்கல் பண்ணிட்டு அந்த ஜெயக்குமாருக்கும் கீழாக குருமூர்த்தியை வச்சு அது ஒரு நக்கல் கலந்த விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். எத்தகைய மனநிலை கொண்டவர் குருமூர்த்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பார். உன் மனநிலை சரியில்லைன்ற அர்த்தம் அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. பொது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டரை கலந்திருந்ததே அந்த சாக்கடை ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதாவோடு, அது உங்களுக்கு இனிக்குதா சொல்லுங்க சார். அப்ப உங்களுடைய புனிதம் எங்க போச்சு? ஸோ இவருக்கு இந்த தைரியத்தை, இந்த ஆணவ பேச்சை நீ பேசலான்னு மறைமுகமாக லைசன்ஸ் கொடுத்தது எடப்பாடி ஓபிஎஸ். சரி, இப்படி எல்லாம் எதிர்க்கிற நேரத்தில் கோகுலேந்திரா தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்னு சொல்றாரு, அதையும் எதிர்க்கிறாங்க. கோகுலேந்திரா பேசுறது எதிர்க்கிறாங்க. ஆக மொத்தம் கோகுலேந்திரா பேசுறாங்கிற நிஜத்தை நீங்க தள்ளி வைக்க முடியாது. மோடியை கடுமையாக விமர்சிப்பதில் நம்பர் ஒன் ஸ்டாலின் தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாமளும் பல நேரங்களை கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிற போதே மறைமுகமாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உறவு இருக்கு. அங்கே பிஜேபியின் பிரதிநிதியாக செயல்படுகிற கிரண்பேடிக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தை நீங்க ஓடோடி போய் கலந்துட்டு இருக்கணும். அந்த போராட்டத்தை திமுக கலந்துக்கல. திமுக கலந்துக்கலையா? கொள்கை ரீதியாவே நான் கலந்துக்கலன்ட்டாங்க. நாங்கள் ஒரு அணி அமைத்து அந்த அணிக்கு திமுக தலைமையேற்று வரப்போகிற அரசு திமுக முதலமைச்சர் தலைமையில் தான் அமையும்னு அறிக்கை விட்டு பொது வெளியில பேசியாச்சு திமுக. பிஜேபிக்கு திமுக உறவு புதுசாக ஏற்பட போது ஒரே இரவில் ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தவர் தான் முரசொலி மாறன், கலைஞரின் சம்மதத்தோட. இப்பயும் அது மாதிரி ஒரு மறைமுகமாக சில உறவுகள் நடந்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் போது அந்த உறவு மலர்ந்தாலும் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன், ஆச்சரியம் பட மாட்டேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கிறது நிகழ்வில் நடக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கு இன்னும் கொஞ்சம் தீய பத்த வச்ச மாதிரி பேசியிருக்கிறாரு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. பேசும்போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊடகவியலாளராக அந்த வார்த்தைகளுக்கு பதில் எடுத்திருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். ஆனால் டிடி அவர்கள் அளித்த பதில்கள் வந்து ரொம்ப காரசாரமாக இல்லை. அவர் பேசிய அளவுக்கு கூட இவர் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசலன்னு சொல்கிறாங்க. இவர் அளித்த இந்த பேட்டி, இவர் கொடுத்த பதில் எப்படி பார்க்குறீங்க? ஆக்ரோஷமாக இருக்கணும்னு மற்றவங்களுடைய பார்வையாக இருக்கலாம். ஒரு ஒருத்தருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது. மேடை பேச்சுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஒரு தலைவரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஜிகே வாசன் ஒரு மாதிரி பேசுவார், சீமான் ஒரு மாதிரி பேசுவார், திருமாவளவனுடைய வேகம் வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. குருமூர்த்தி பேசின அதே வார்த்தைகள் அதுக்கு தகுந்த பதிலடினா அப்போ குருமூர்த்திக்கும் தினகரனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. இன்னொன்று, நான் தினகரனை ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா தலைவர்களையும் பார்க்குற மாதிரி அவரையும் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாவது இன்னிங்ஸ்னு சொல்லப்படுகிற ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வார்த்தையில் பார்த்தாலே நக்கல் பண்ணுறதை கூட ஒரு மாதிரி சாஃப்டாக தான் நக்கல் பண்ணுவார். அவர் ரொம்ப ஹார்ஷாக அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லை. அந்த பதிலை கூட அவர் ஒரு நாள் தாமதமாக தான் விட்டார். ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அது அவரே சொல்கிறார், சாக்கடைன்னு குருமூர்த்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது தினகரன் நினச்சி ஒதுங்கி போயிருக்கலாம்ல, அது அவருடைய ஸ்டைலு. அப்புறம் அதற்கடுத்து அவர் சில விளக்கம் என்கிற பெயரில் திரும்பி மாஃபியாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற போது அந்த குடும்பத்து உறுப்பினருங்கிற முறையிலே அவர் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அதனால தான் அவர் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அதை அந்த அதை வரிக்கு வரி பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்க, ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் அந்த பத்திரிகை விழாவில் பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாருன்னு ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களே, எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறார். அப்போ ஜெயக்குமாரையும் நக்கல் பண்ணிட்டு அந்த ஜெயக்குமாருக்கும் கீழாக குருமூர்த்தியை வச்சு அது ஒரு நக்கல் கலந்த விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாருன்னு என்னுடைய பார்வை. அது ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் ஆக்ரோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது கொஞ்சம் வரவேற்கப்பட வேண்டிய நாகரிகமான பதிலடிகள் இருக்கணுங்கிறதா நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன். நாகரிகமாக இருக்குங்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் வந்து அவ்வளவு காட்டமாக மோசமாக ஏற்கனவே அதிமுகவின் தலைவர்களை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இதற்கடுத்து திமுக அப்படிங்கிற தீயை அணைக்கணும் அப்படின்னா, எரிகிற தீயை அணைக்கணும்னா எல்லாம் கங்கைக்காக வெயிட் பண்ண முடியாது, சாக்கடையும் எடுத்தணும். அடுத்த வார்த்தை சசிகலா அம்மையோட பேரை பயன்படுத்தலை. அப்படிதான் சாக்கடை நேர்னு அவர் சொல்கிற போதே தினகரன் பதிலடி அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஜாதி கடந்து மதம் கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து
குருமூர்த்தியினுடைய அந்த ஆணவ பேச்சு, சாதிய பேச்சு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தினகரனுடைய பதிலடி ஒரு பொருட்டே அல்ல இந்த இடத்துல. ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எழுந்து நின்று எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டிய மாதிரி தான் அன்னைக்கு குருமூர்த்தியினுடைய பேச்சு அமைஞ்சது. அதனால தினகரன் வார்த்தை பயன்படுத்துவார். எத்தகைய மனநிலை கொண்டவர் குருமூர்த்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பார். ஓ, மனநிலை சரியில்லைன்ற அர்த்தம் அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. குருமூர்த்திக்கு மனநிலை இதை விட கடுமையான வார்த்தைகளெல்லாம் ஒருத்தர் விமர்சிக்க முடியாது. புரியுதுங்களா? குருமூர்த்தி எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ அந்த சமுதாயத்துக்கே அவர் ஒரு அனுகூல சத்ருவா இருக்கிறாரோல்லாம் சமூக வலைதளங்கள்ல பொது வெளியில விமர்சனம் வந்தாச்சு. அந்த சமூகமே வெட்கி தலை குனியது குருமூர்த்தியுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா பிராமணர்களை பார்ப்பனியர்னு சொல்லி சில பேர் விமர்சிப்பாங்க. அப்படிலாம் சொல்றது தப்புங்கன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, ஜென்ரலான குரூப். ஏன், அவங்க அவங்களும் ஒரு கம்யூனிட்டி தானே, அவங்களும் ஒரு சமூகம் தானே சொல்றவங்கள கூட முகம் சுளிக்கிற வைக்கிற அளவுக்கு குருமூர்த்தியுடைய பேச்சு அதில் அமைஞ்சது. கங்கை நீர் எது, சாக்கடை நீர் எது அப்படின்னு பிரித்து அறிகிற அந்த அதிகாரத்தை இவர் வச்சிருக்கிறாரா சொல்லுங்க. சரி, கங்கை நீரை புனிதமாக கருதுறவங்களுக்கு சாக்கடை கிட்ட என்ன வேலை? அப்போ உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் சாக்கடை கிட்டே வருவீங்களா? சரி, சசிகலா சாக்கடை, ஜெயலலிதா நீங்கள் மதிக்கிற ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையிலையும் சரி, பொது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டரை கலந்திருந்ததே அந்த சாக்கடை ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்த ஜெயலலிதாவோடு, அது உங்களுக்கு இனிக்குதா சொல்லுங்க சார். அப்போ உங்களுடைய புனிதம் எங்கே போச்சு? புரியுதுங்களா? யாரையுமே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி விமர்சிப்பது தவறு. அது அப்படி ஒரு சமூகத்தில இருந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அது அந்த சமூகத்துக்கும் அவர் செய்கிற கேடு. இல்ல, அவருக்கு இவ்வளவு தூரமாக அதிமுகவை விமர்சிப்பதற்கு, கொச்சையாக பேசுவதற்கு எப்படி யாரால் அதிகாரம் வழங்கப்படுதுன்னு கருத்து சுதந்திரம்னு ஒதுக்கிட்டு புரியல. மன்னிப்பு கேட்டிருக்காரு. இல்ல, அவரை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சதே எடப்பாடி ஓபிஎஸ் தான். நீங்கள் ஆண்மையற்றவர்கள் அவர் முதல் முறையாக சொன்ன போது இரண்டு பேரையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் பொறுப்பு. இப்போ எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் நான் கடுமையாக விமர்சிக்கிறேன், ஆனால் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய துணை முதலமைச்சர், அவங்கள மதிக்கணும். அரசியலமைப்பு சட்டப்படி இந்த மாநிலத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கள நீ ஆண்மையற்றவர்களும் விமர்சிக்கிறீங்க, இவங்களும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்போம். நோட்டீஸ் அதை அனுப்பிச்சாங்களா? அனுப்பாமல் பதுங்கினாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள்லாம் ஆம்பளைங்களான்னு இன்னொரு தடவை கேட்குறாரு. அந்த அம்மா காலில் போய் விழுந்தீங்களே, நீங்கள்லாம் ஆம்பளைங்களான்னு ரெண்டாவது தடவை கேட்டார். அப்பையும் பேசாம தான் இருந்தாங்க. ஸோ இவருக்கு இந்த தைரியத்தை, இந்த ஆணவ பேச்சை நீ பேசலான்னு மறைமுகமாக லைசன்ஸ் கொடுத்தது எடப்பாடி ஓபிஎஸ். ஒதுங்கி போயிருக்கலாமே, பேசிட்டு போட்டோம் அதுக்கணும்னு ஒதுங்கி போயிருக்கலாம். அப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்புறது கூட வேண்டாம், ஒரு பதிவு அவங்க வாயிலிருந்து, அவங்களுடைய ட்விட்டர் பேஜிலிருந்து ஒரு சின்ன அறிக்கை. நான் என்ன சொல்றேன், ஒரு மாரல் பியரை ஏற்படுத்தணும்ல. அப்போ நீங்கள் வெட்டு வச்சனுடைய அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த ஆணவ பேச்சு, வக்கர பேச்சு, விரக்தி கலந்த பேச்சு. இன்னொன்று, இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். இந்த சப்ஜெக்டே அவர் ஏன் தொடர்றாருன்னா, சசிகலாவையும் சேர்த்துங்க. என்றைக்கு சொல்கிறாரு? அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் சசிகலாவுக்கு எதிர்ப்பு நிலை தான். ஓகே, இன்னும் சொல்ல போனால் சசிகலாவை சிறைக்கு போகிற அளவுக்கு சில ஏற்பாடுகளை செய்து குருமூர்த்தியான்னு அவரை பூஜிக்கிறவங்கெல்லாம் பொது வழியில் 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அவரும் மறைமுகமாக ஏற்றுக்கிட்டு கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட சசிகலா அதிமுகவுக்கு தேவையில்லை, எடப்பாடியும் ஓபிஎஸும் போய் சசிகலாவிடம் போய் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் அந்த விழாவுக்கு முதல் நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த குருமூர்த்தி. அந்த நிகழ்ச்சியில் எதுக்காக சாக்கடை என்று நீங்கள் வர்ணிக்கிற சசிகலாவுடைய துணையும் சேர்த்துக்கலான்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் இருந்துச்சு அவசியம்? ஏன்னா அதிமுக அமமுக இணைப்புக்கான வேலைகளை பிஜேபி தொடங்கியிருக்கு, விரும்புது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் பலமான அதிமுக அவசியம். ஏன்னா அந்த அதிமுகவோட தான் நம்ம அணி சேர போகிறோம். ரஜினியினுடைய வருகையும் இல்லாமல் போன பிறகு அந்த ஒரு ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, முதன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சில ஏற்பாடுகளை செய்துன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 2 மாதமாக திரைமறைவில் பல வேலைகள் நடக்குது. இந்த கட்சியை பிளந்தது எப்படி திரைமறைவிலோ, அதே போல் இணைப்பு முயற்சியும் திரைமறைவில் தான் நடக்குது. அது ஜெயலலிதாவுடைய மரணம் நிகழ்ந்த அந்த சில மாதங்கள், பல மாதங்கள், ஓரிரு ஆண்டுகளுக்கு பிஜேபி மேலிடத்தில் குருமூர்த்திக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு இன்னைக்கு கிடையாது. அதனால தான் இந்த இணைப்பு முயற்சி குருமூர்த்தியினுடைய கவனத்திற்கு வராமல், அவருடைய ஆலோசனை கேட்காமல், அவருடைய சம்மதம் ஒரு பொருட்டே அல்ல என்பதை அவருக்கே உணர்த்துற மாதிரி அவருக்கு துளி கூட தெரியாமல் டெல்லியில் சில வேலைகள் நடக்குது. ஜேபி நட்டாவே வந்துட்டு போயிருக்கு. வந்துட்டு போய் என்ன பண்ணாரு? இல்லை, எந்த விதமான ஒரு அவருக்கு பலமே இல்லைன்னு சொல்றீங்க, அதனால நான் கேட்குறேன். நான் சொல்றது இந்த அரசியல் செல்வாக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். துக்ளக் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நிறையா படிக்கிறாங்க, யார் ஆதரவு வாசகர் வட்டமாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தேசிய கட்சியோட வருஷ வருஷம் ஒரு அத்வானியில் தொடங்கி ஒரு ஒருத்தரையாக கூட்டிகிட்டு வந்தார். முரளி மனோகர் ஜோஷின்னு ஆரம்பித்து மோடி எல்லாரையும் கூட்டிகிட்டு இருந்தார். இந்த முறை அமித்ஷா வருவதாக இருந்த வரல, ஏன் வரலன்னு நமக்கு தெரியாது. அதற்கு பதிலாக நட்டா வந்திருக்கிறார். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பல விஷயங்களில் தனக்கு பங்கு இருப்பதாக சொல்லிக்கொண்ட குருமூர்த்தி, அதில் சில உண்மை இருக்குது. அந்த அளவுக்கான செல்வாக்கு இன்னைக்கு பிஜேபி மேலிடத்தில் இல்லை.
அப்ப நமக்கு தெரியாம அமமுக அதிமுக இணைப்பு நடக்குது, அது நமக்கு விரும்பாத ஒரு இணைப்பா இருக்கு. ஆனாலும் நம்மளால தடுக்க முடியலையே இந்த பேச்சுவார்த்தையை, இந்த முயற்சியை கூட தொடங்காதீங்கன்னு சொல்ற இடத்துல கூட குருமூர்த்தி எனக்கு பிஜேபி வைக்கல. அந்த விரக்தி தான் இந்த வார்த்தைகளை அவரை சொல்ல வைக்குது. ஸோ சசிகலாவை சேர்த்துக்கிட்டா டக்குன்னு நம்மளுடைய இமேஜ் என்ன ஆகிடும், நொறுங்கிடுமே அப்படின்ட்டு அவர் சாக்கடையாக வர்ணிக்கிறார். உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் உங்களை தவிர்த்த இன்னொருவரை விமர்சிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது, குருமூர்த்திக்கு உரிமை கிடையாது. ஸோ இப்போது அதிமுக அமமுக இணைப்பு அப்படின்னு நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துனீங்க, அது கட்சிகள் இரண்டுமே இணைய போகிறதா அல்லது கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சசிகலா வருகை அப்படிங்கிறது யாருக்கு பலமாக அமைய போகிறது? இல்லை, அதாவது ஒரு பிளவுபட்ட இயக்கம் இணைகிற போது காலம் ரெண்டு தரப்புமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. நான் சொல்றது அண்ணாதிமுகங்கிற பேரை மறந்துருங்க, அமமுகங்கிற பேரையும் மறந்துருங்க. எந்த ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் நான் சொல்ற கருத்து பொருந்தும். கடந்த கால வரலாறு பல நேரங்கள் அது உணர்த்தியிருக்கு. பிளவுபட்ட ஒரு இயக்கம் பிளவுபட்டிருக்கிற போது பரஸ்பரம் கசப்பான வெறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அது சில காயங்களை ரெண்டு தரப்புல ஏற்படுத்தியிருக்கும். இந்த காயங்களை ஆற்றுகிற சக்தி காலத்துக்கு உண்டு. அந்த காலம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் ஒரு ஒரு கவனிக்கத்தகுந்த போதுமான காலம்தான். ஸோ இப்போ தேர்தலும் வருகிற போது திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டுமானாலும் ஒரு பொது நோக்கத்தை எழுதிக்கிட்டு அவங்களாம் உட்காந்து பேசினாங்கன்னா எல்லாரும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். யாருக்கு என்ன கிடைக்கும், யார் மேலே இருப்பா, இருக்கிற இடத்த யார் தக்க வச்சுக்குவா, இல்லை யார் குனிஞ்சு போகிறா வளைஞ்சு போகிறா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரியாக மாறிடும். ஏதோ ஒருத்தர் எல்லாரும் பொது பெருந்தன்மையாக நடந்து யாராவது சிலர் விட்டு கொடுத்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிளவுபட்டிருக்கிற இயக்கம் இணைகிற போது இரண்டு இயக்கத்துக்குமே அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்குமே உற்சாகம் மட்டுமல்ல கூடுதல் உற்சாகமே வருங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதுக்கான அறிகுறியே தெரியலையே. வரணும்ல, நீங்கள் எடுத்தோடனே பிரசலிஸ் வராது சார், திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்குன்னு சார் வெளிப்படையே எதிர்க்கிறாங்க சார். கே பி முனுசாமி எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு, ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு, இத்தனை பேர் எதிர்க்கிறாங்களே. இந்த மூணுக்கு அப்புறம் அடுத்த பேர் சொல்லுங்க, உங்கள் வாயிலிருந்து வராது. ஏன்னா இந்த மூணு பேர் எதிர்க்கிறதும் நிஜம், நீங்கள் பேசிக்கிட்டவும் போக முடியாது. நான் நிஜமாக சொல்கிறேன், எந்த முடிவு எடுத்தாலும் சரி, இப்படியெல்லாம் எதிர்க்கிற நேரத்தில் கோகுலேந்திரா தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்னு சொல்கிறாரு, அதையும் எதிர்க்கிறாங்க. கோகுலேந்திரா பேசுனே எதிர்க்கிறாங்க. ஆக மொத்தம் கோகுலேந்திரா பேசுகிறாங்கிற நிஜத்தை நீங்கள் தள்ளி வைக்க முடியாதுல்ல. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னால், நாங்கள்லாம் பங்காளிகள், அண்ணன் தம்பிங்க, அம்மா இல்லாத தாய் இல்லா பிள்ளைங்களா இருக்கிறப்போ நாங்கள் அடிச்சுக்கிடுவோம் அப்புறம் கூடிக்குவோம். அவருடைய நோக்கமும் திமுக வீழ்த்த வேண்டுங்கிறதா எங்களுடைய நோக்கம். நான் சொன்ன வார்த்தை புரியுதா? திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும்னு தலைப்பில் எழுதிக்கிட்டு உட்காந்தாங்கன்னான்ற வார்த்தை நான் 2 மாசமா பேசுறேன். ஒரு வாரம் முன்னாடி ராஜேந்திர பாலாஜி அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. எங்க நோக்கமும் திமுக வீழ்த்துறதா, அவருடைய நோக்கமும் திமுக வீழ்த்துறதா, நாங்கள் இணைஞ்சு செயல்படுங்கிறார். அந்த இணைஞ்சு செயல்படுங்கிறது கூட்டணியா சேர்றாங்களா யாருக்கு என்ன பதா சொல்ற, அதெல்லாம் உட்காந்து பேசி அவங்க முடிவெடுக்க வேண்டியது. உங்களுக்கோ எனக்கோ அதில் பங்கு கிடையாது, நடந்த பிறகு விமர்சிப்போம். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் தனக்கு தெரியாம நடக்குதே, என்னடா நம்ம தான் சொல்லி தியானம் இருக்க சொன்னோம் ஓபிஎஸ்ஐ, நாம தான் திருப்பி சேர்ந்துக்கன்னு சொன்னோம், தங்கமணி வேலுமணி வந்து நாங்கள் சேர்ந்துக்கட்டுமான்னு கேட்டாங்க, சேர்ந்துக்கங்கன்னு சொன்னேன்னு ஒரு ஒரு விஷயத்திலையும் தன்னுடைய பங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பொது வெளியில் கிளைம் பண்ணிக்கிட்ட குருமூர்த்திக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே அதிர்ச்சியை தருது. ஸோ இப்போ கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர், அதனால தான் சொல்லி கிளைம் பண்ண முடியல. அதனால நாம சொல்லி தான் சசிகலாவை சேர்த்துக்கிட்டாங்கன்னு காட்ட நினைக்கிறாரோன்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அது முக்காவாசி தூரம் போயிட்டாங்க. நடக்குமா நடக்காதது வேற, அந்த முயற்சி நடந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த திசையில் பயணிக்குதுன்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியும், ஏன்னா நடந்தால் தான் நம்ம சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியும். நமக்கு கிடைக்கிற தகவல் வச்சு சொல்கிறோம். இன்னொன்று, இந்த இணைப்பே நடக்கலைனாலும் தினகரன் அரசியல் விட்டு போயிடுவாரா, இல்லை அண்ணாதிமுக ஐயோ தினகரன் வரலன்னு பேசாமல் இருக்க போகிறாங்களா, இல்லை பதட்டப்பட போகிறாங்களா? அவங்களும் தேர்தலை சந்திக்க தான் போகிறாங்க. தினகரனு தேர்தல் சந்திக்காமல் நான் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அந்த நிகழ்வில் நமக்கு பங்கு இல்லையே, பங்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பதட்டம் தான் விரக்தி, ஆணவம், அலட்சியம் கலந்த பேச்சு. இதுதான் அடுத்து என்ன பேசுறோன்னே தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து குருமூர்த்தி அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். நேற்று கொடுத்த விளக்கத்தில் நீதிபதிகளை விமர்சிக்கிறார் சார், அரசியலில் 1000 பேசலாம் சாக்கடைதான்னு கூட பல பேர் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பாமர மக்களுக்கு அரசியலை தாண்டி, அதில் இருக்கிற ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை தாண்டி கடைசி புகலிடம், பாதுகாப்பான புகலிடம்னா நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தில் சில தவறுகள் நடக்கலாம், சில நீதிபதிகளே தவறானவர்களாக இருக்கலாம், யாரும் மறுக்கல. ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த நீதித்துறையை கையில் எடுத்துக்கிட்டு நீதிபதி பதவியை பெறுவதற்கு யார் யார் காலையோ போய் பிடிக்கிறாங்க, அரசியல்வாதிகளுடைய காலை போய் பிடிச்சு பதவியில் உட்காடுறாங்கன்றார். நல்லா கவனிங்க, அரசியல்வாதிகளின் காலை பிடித்து பதவியில் உட்காருகிறாள்னு சொன்னாலே நீதிபதிகள் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னது நீதிபதிகளை தான். விரும்புகிறார் குருமூர்த்தி, அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். ஆனா இவர் இதை முதல் முறையா செய்யல.
டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியா முரளிதரன் நினைக்கிறார், அவரை பத்தி ஒரு கருத்தை இப்படி சொல்லிட்டு தான் சிதம்பரம் விவகாரத்துல. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டார், நாம நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன்னா சொன்னார். சோ இதை தொடர்ந்து இதை செய்யறதுனால இந்த மன்னிப்பை அப்படியே ஏத்துக்கிட்டு நீதிபதிகள் அமைதியா இருக்கிறாங்களா, இல்ல சுயமரியாதை உள்ள யாரேனும் ஒரு நீதிபதியாவது இல்ல இதை விடக்கூடாது அந்த மன்னிப்பை கோர்ட்ல வந்து கேட்கட்டும்னு நினைச்சு இந்த வழக்கா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நீதிபதிகள் பார்வைக்கே விட்டுடணும். தனி மனிதர்கள் நாம இந்த கருத்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதுல போய் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இந்த தருணத்துல கூட சார்லஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, நீங்க மனு தாக்கல் பண்ணுங்க நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மீது வழக்கு தொடுத்து அவருக்கு எதுவும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இல்ல, இந்த மாதிரி விவகாரங்கள்ல போது அந்த வழக்கா வருதுன்னா அட்வொகேட் ஜெனரல் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி வச்சு நீங்க இதை என்னன்னு கேளுங்க. இவர் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை நேற்று ட்விட்டர்ல கேட்ட அந்த வருத்தத்தை மன்னிப்பை ஒரு அபிடவிட்டா போய் கோர்ட்ல தாக்கல் பண்ணி கூட நீதிபதிகள் அவரை மன்னிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இதை அதிகாரப்பூர்வமாக நீதிபதிகள் செஞ்சாதான் குருமூர்த்தி இன்னொருடைய அந்த தப்பை செய்ய மாட்டார், மற்றவர்களுக்கும் இந்த தவறை செய்யணுங்கிற எண்ணம் வராமல் இருக்கும். நீதித்தினுடைய மாண்பை காக்கணும்னா இந்த விஷயத்தில் நீதித்துறை கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிடணும். என்ன எப்படி நடந்துக்கிறான்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய இந்த நினைவு மண்டபத்தை திறந்து வைப்பதற்காக ஒரு அழைப்பினை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி சந்திக்க போறாரு. இந்த மோடி அவர்களோட சந்திப்பில் வந்து கூட்டணி குறித்து பேசப்படணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் சொல்வதை போல பாஜக அமமுக அதிமுக இணைப்பை விரும்புகிறது என்றால் இவர்கள் இருவரும் பாஜகவை வைத்துக்கொள்ள விரும்புவார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே அதிமுகவும் பிஜேபியும் பரஸ்பரம் சொல்லிக்கிட்டாங்களே கூட்டணி தொடர்கிறதுன்னு, அதில் டிஸ்பியூட்டே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் பெருமையோடு சொல்லிக்கிறாங்களே ரெண்டு பேரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லையா? அந்த அதிமுகவோட அமமுக இணைதா இல்லையா, அந்த இணைப்புக்கு பிஜேபி உதவுதா இல்லையா, அந்த முயற்சி வெற்றி பெறுதா இல்லையாங்கிறதா கேள்வியை தவிர பிஜேபி அதிமுகவோட இருக்கா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை. எது கேள்வின்னா அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படிங்கிறத ஓபிஎஸ் வருத்தங்களுக்கு பிறகு அவர் வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. சொல்லி ரெண்டு மாசம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் தொடர்கிறதுன்னு சொல்ற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். பாமக என்ன தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லலை, ஏன்னா வன்னியர் உள் இடஒதுக்கீடு விஷயத்த நீங்க ஒரு பதில சொன்னாதான் முடிவு சொல்லுவேங்கிறாரு. இவங்க நாங்க செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி எங்கள் தலைவருக்கே முதலமைச்சராகிற தகுதியெல்லாம் இருக்குது, நாங்கள் எங்கள் முடிவு அப்புறம் சொல்லுவோன்னு தேமுதிகவும் சொல்லியிருக்கு. சின்ன சின்ன கட்சியில் விட்டுருங்க, பிரதானமாக இருக்கிற இந்த மூணு கட்சி தான். அப்போ இந்த மூணில் ஒரு கட்சி தான் கூட்டணி தொடர்ந்து சொல்லுது. அந்த ஒரு கட்சியான பிஜேபி இந்த நிமிடம் வரை இன்று பிற்பகல் 12:30 வரைக்கும் எடப்பாடி தான் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை. எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? என்டிஏனுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி கூடி முடிவெடுக்குன்னு சொன்னதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதிமுக தான் என்டிஏல பிரதான கட்சி, பெரிய கட்சி, மேஜர் பார்ட்னர். அதனால அவங்க தான் அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்வாங்க, தேர்வு செய்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்கிற சிடி ரவிக்கு அந்த மேஜர் பார்ட்னர் அதிமுக தங்களுடைய வேட்பாளரை தேர்வு செஞ்சு அறிவிச்சு 2 மாதம் ஆச்சுன்னு தெரியாதா? நான் சொல்கிறேன் பாயிண்ட் புரியுதா? 2 மாதம் ஆயும் அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் பேரை ஏன் சொல்ல தயங்குறீங்க? ஏன்னா அந்த மௌனம், எடப்பாடி தன்னுடைய பேர் அறிவிக்கப்பட்ட பிறகு சுமார் 10 மாவட்டங்களில் முதல்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டார், பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறார், இதையெல்லாம் செஞ்சுட்டு என்ன முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற போது, நானும் ஒரு ஆளுமை, சாதாரண ஆளுமை அல்ல, அம்மாவாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அம்மாவாலேயே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரே ஆளுமை நான் தான். இவர் பக்கம் பக்கமாக ஓபிஎஸ் விளம்பரம் கொடுக்குறார் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து. அப்போ ஓபிஎஸ்னுடைய நோக்கம் என்ன? ஸோ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை சொல்ல தயங்குகிற அந்த பிஜேபியினுடைய தயக்கம் மௌனம் ஒரு பக்கம், ஓபிஎஸ்னுடைய இந்த அதீத ஆர்வம். அரசியல் ரீதியாக பார்த்தா ஓபிஎஸ் செய்வது தவறு, ஆனால் அவர் அந்த தவறை செய்வதற்கு யார் பின்னால் இருந்து தைரியம் கொடுக்குறாங்க? ஓபிஎஸ்க்கு அந்த துணிச்சலை கொடுக்கறது யார்? அந்த மனநிலை ஏற்படுத்தியாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, தனக்கும் அந்த வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு ஓபிஎஸ் நம்புறாரோன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது, கூட்டணிகளை இன்னும் அமையலைங்கிறது ஒன்று, கூட்டணி கட்சி என்ன ஏற்றுக்கல. சசிகலாவுடைய வருகை, அமமுக அதிமுக இணைப்பு முயற்சிகள் இதெல்லாம் வச்சு பார்த்தா 50% ஆகுது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கடைசி வரைக்கும் தொடர்வாராங்கிறது என் ஒரு பத்திரிகையாளராக என்னோட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, தொடர மாட்டார்ன்னு நான் சொல்லலை, சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் குழப்பங்கள்லாம் தீர்ந்து எடப்பாடியே கூட தொடரலாம், அது அந்த கட்சியுடைய உள்வகம். இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா குழப்பம் தொடர்கிறது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிறதுல. இவர் டெல்லிக்கு போகிறது அப்படிங்கிறது தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் போறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல காமனான ஒரு பொதுவான சந்திப்பா? இல்ல இல்ல, ஒரு முதலமைச்சர் தலைநகருக்கு போறது போய் சுயலாபம் அப்படி இப்படின்னு பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு அறிவிக்கப்பட்ட அஜெண்டா எதுவுமே இல்லை. உள்துறை அமைச்சரை பாக்குறாரு, பிரதமரை பாக்குறாருன்னு செய்தி வந்திருக்கு. எதுக்கு பாக்குறாரு? வழக்கம் போல மத்திய அரசு நிதியை கேட்க, அது இங்க இருந்து லெட்டர் மூலமா கொடுக்க முடியும்.
நேரில் போகிறனால வேறு ஏதோ வில்லங்கம் இருக்குது, விவகாரம் இருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாருடைய நினைவிட திறப்பு விழாவுக்கு கூப்பிட போகிறாருங்கிறாங்க, தேதி என்ன முடிவாகலையே. ஸோ ஒருவேளை அதுக்கான பிரிலிமினரி சந்திப்பாக கூட இருக்கலாம். எத்தனாம் தேதி நாங்கள் வச்சுக்கிட்டோம், பிப்ரவரி மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் வேலை முடிஞ்சிடும், உங்கள் வசதி படி ஒரு தேதி கொடுங்கன்னு கூட கேட்க போகலாம். அப்படி தேதி கேட்க வந்த எடப்பாடியை உட்கார வைத்து அவர்கள் சொல்ல நினைப்பதையும் சொல்லலாம். பிஜேபி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற. ஆமாம், இதெல்லாம் என்ன சார் அறிக்கையே வரல, நீங்கள் நாளை காலையில் என்னை கேட்கக்கூடாது. இதெல்லாம் திரைமறை நடக்க சில காட்சிகள் அப்படி திரையில் வர்றப்போதா, ஓ இதனால தான் இது நடந்துச்சா, நம்ம அப்போ தான் யூகிக்க முடியும். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க நாராயணசாமி தலைமையான காங்கிரஸ் கட்சி. அந்த பகுதியில் திமுகவினுடைய முக்கியமான ஒரு தலைமையில் ஆளுமையில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்க அப்படின்னு சொல்லி கூட களத்தில் இருந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு உண்டாடிச்சு நினைக்கிறீங்களா? ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது யூகமான செய்தி, ஆனால் எது நிஜமா நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அண்ணா திமுகல உட்கட்சி குழப்பமும் இன்னைக்கும் இருக்கு. ஓபிஎஸ்க்கு எடப்பாடிக்குமே உறவு சரியா இல்லைங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஏன்னா அவர் முதல் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பேரையே சொல்லி அந்த சாதனைகளை செய்த அம்மாவினுடைய ஆட்சி தொடர வேண்டுமானால், அந்த சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி தொடர வேண்டுமானால், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள், நாம் மீண்டும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு உரத்த குரலில் இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஸோ இது ஒரு பக்கம். கூட்டணி கட்சிகள் இன்னும் முடிவாகலை, எது கூட்டணி தெரியலை. இப்படி பலவீனமாக அதிமுக அணி இருக்கிற போது பொதுவான கருத்து நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். 10 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடக்குது, அதில் இந்த கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி ஆளுமையற்றவர்களால் நடத்தப்படுது, கட்சியும் கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னு விமர்சனம் கலந்தது இருக்கிற போது இப்படி பலவீனமான அந்த அணியை திமுக எளிதில் வீழ்த்திடும், அவங்க தான்ப்பா அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஜென்ரல் பெர்செப்ஷன் ஒன்றும் எழுச்சியெல்லாம் இல்லை. திமுக எப்படியாவது ஆட்சியில் உட்கார வச்சோம்னா எழுச்சியெல்லாம் இன்னும் வரல, ஆனால் ஒரு பொதுவான கருத்து நிலவு அப்படி இருக்கு. ஸோ அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கிற போது அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த உறுதியான கூட்டணி தான். அந்த கூட்டணியை சிதைக்கிற மாதிரியான முதல் புள்ளியை புதுச்சேரியில் தொடங்கி இருக்கிறது திமுக. ஒருவேளை அந்த இம்பேக்ட் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து இங்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினாலோ வெளியேற்றப்பட்டாலோ ஒட்டுமொத்த அரசியல் கணக்குகளும் மாறும். ஏன்னா அந்த காங்கிரஸ் என்ன பண்ண போகுது, அந்த காங்கிரஸோடு 3வது அணியாக அல்லது 2 அணியிலும் இடம்பெற முடியாத கட்சிகள் அந்த காங்கிரஸோடு சேர்கிறார்களா, அதிமுக அமமுக இணைப்பு நடக்குதா நடக்கலையா, இப்படி பல விஷயங்களை வச்சு ஒட்டுமொத்த ஈக்குவேஷனை மாறுகிற சூழலும் இருக்கு. அப்படி ஒரு குழப்பமான சூழல் வந்தால் அது இருக்கிற உறுதியாக இருக்கிற ஒரு அணியிலிருந்து எத்தனை வாக்கு சதவீதம் வச்சிருந்தா கூட ஒரு கட்சி வெளியே போனால், 5% வச்சிருக்கிற ஒரு கட்சி கடைசி நேரத்தில் வெளியே போகுதுன்னா தேவையில்லாத ஆணின்னு நீங்கள் பிடுங்கி வெளியே போட்டால் பாதிப்பு அந்த 5% மட்டும் அல்ல, பாதிப்பு 2 மடங்காக இருக்கும். ஏன்னா அந்த காயம் ஆணியை பிடுங்குற போது ஒரு காயம் இருக்கும் இல்லையா, அந்த காயம் ஆறுவதற்கான காலம் இப்போ இல்லை. 2-3 மாதத்தில் வேட்புமனு தாக்கல் பிரச்சாரம்னு தொடங்க போகிற நேரத்தில் ஒரு கூட்டணியை விட்டு உறுதியாக இருந்த கூட்டணி விட்டு ஒரு கட்சி வெளியே போகுதுன்னா பாதிப்பு அந்த அணிக்கு தான், அந்த கூட்டணிக்கு தான், அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி அதனுடைய பலனை அனுபவிச்சே தீரும். ஸோ ஆட்சிக்கு நாங்கள் உறுதியாக வந்துடுவோம்னு ஸ்டாலின் முந்தா நாள் கூட ஒரு வார்த்தை பேசுகிறார். 234 தொகுதியிலே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிற அந்த வார்த்தை, ஸ்டாலினின் வார்த்தை பழிப்பது நனவாவது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த நிலைமையை திமுகவே ஏற்படுத்திக்க முடியுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வெற்றியை அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, உறுதியாக இருக்குன்னு நானே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு எத்தனை தொகுதி எந்த தொகுதி அப்படின்னு வர்றபோது பிரச்சனை வரலாம். சொந்தத்தின சின்னத்தில் போட்டிடுறேன்னு சொன்னதெல்லாம் பிரச்சனையாக வராது, அது அந்த கட்சிகளுடைய உரிமை. புது கோரிக்கை இல்லை, ஏற்கனவே அவங்க நின்று ஒரு தொகுதி வாங்கிட்டு அதை உதயசன் நில்லுங்கன்னா அது அர்த்தம் வேற. 5 தொகுதி கொடுப்போம், 10 தொகுதி கொடுப்போம்னா 10லையுமே உதயசன் நில்லுன்னா அந்த கட்சியவே கழிச்சுட்டு திமுகவிலே சேர்ந்துடலாமே அவங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது பிரச்சனையாக ஆகாது. எங்க பிரச்சனை வரும், தொகுதிகள் எண்ணிக்கையில் பிரச்சனை வரலாம். ஆனால் இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியை திமுக என்ன மாதிரி நடத்த போகுதுன்னு பொது வழியில் ஒரு கருத்து வந்துகிட்டே இருக்கு 2-3 மாசமா. ஒன்று பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு 200 தொகுதிக்கு மேலே திமுக நிற்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஏன்னா திமுக அதிகாரப்பூர்வமாக அறிக்கல. அப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்கிற அந்த கருத்து நடைமுறைக்கு வந்தால் 30 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்குற கட்சிகளை நீங்கள் கூட்டணியில் வச்சுக்கவே முடியாது, அதாவது மேஜர் கட்சிகளை வச்சுக்கவே முடியாது. அப்போ முதல்ல கலட்டி விட போகிறது காங்கிரஸ் தானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ரெண்டாவது, திமுக எங்களை விட திமுகவை விட பிஜேபியை எதிர்க்கிற சக்தி தமிழ்நாட்டில் வேறு யாருமே இல்லை. மோடியை கடுமையாக விமர்சிப்பதில் நம்பர் 1 ஸ்டாலின் தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாமளும் பல நேரங்களை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே, காதால் கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே,
மறைமுகமாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உறவு இருக்கு, ஏதோ ஒரு டீல் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பொதுவெளியில வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். என்ன சார் பத்திரிகையிலே வரலன்னு கேட்கக்கூடாது, அது ஒன்றும் அதிகாரப்பூர்வமா இல்லை. அப்படி ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ முதல் பிரச்சனை எங்கே வெடிச்சிருக்கு, பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வெடிச்சிருக்கு. எப்படி? அங்கே ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படுத்த முனைகிற திட்டங்களுக்கு மத்திய அரசின் பிரதிநிதியாக அல்லது அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையாக இருந்து செயல்பட வேண்டிய துணைநிலை ஆளுநர் பிஜேபியின் பிரதிநிதியாக செயல்பட்டு அந்த மக்கள் நல திட்டங்களுக்கு தடை போடுகிறார், கிரண்பேடி அதை அமல்படுத்த தயங்குகிறார், நாங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அவர் விடமாற்றாரு அப்படின்னு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு போராட்டம் அறிவிக்குது. இந்த நிமிடம் வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி பாண்டிச்சேரியில் தொடருது. அப்படி தொடர போது ஒன்று, அந்த ஜனநாயகத்தை காக்குறதுக்கு திமுக துணை நின்றுக்கணும், நம்பர் ஒன். இல்லை, இங்கே நான் சொன்ன தெரியுமா, ஸ்டாலினை விட திமுகவோட யாரும் பிஜேபி மோடி எதிர்க்கலைன்னு சொல்றது நிஜமாக இருந்தால், உங்கள் மனசுல இருந்து அது வந்திருந்தா, மனப்பூர்வமாக நீங்கள் அந்த எதிர்ப்பை காட்டியிருந்தால், அங்கே பிஜேபியின் பிரதிநிதியாக செயல்படுகிற கிரண்பேடிக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தில் நீங்கள் ஓடோடி போய் கலந்துட்டு இருக்கணும். அந்த போராட்டத்தை திமுக கலந்துக்கல, திமுக கலந்துக்கலையா, கொள்கை ரீதியாவே நான் கலந்துக்கலன்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கலந்துக்கணும்னு நிர்பந்திக்கிற உரிமை யாருக்குமே கிடையாதுன்னு அந்த மாநில செயலாளர் அறிக்கை விடுறார். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதில் கலந்துக்கணும் எதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு வெளிப்படை அறிக்கை விடுறாரு. அங்கே பிரச்சனை வெடிச்சாச்சு. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் சொன்னீங்களே, என்ன சார் அவங்க காங்கிரஸோட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிஜேபி கூட போய் ரகசியங்கிறீங்கன்னு என்னை கேட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? அரசியலை கவனிக்கிறவங்க இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இல்லை, ஒருவேளை புதுச்சேரிக்கு உள்ள மட்டும் இந்த விஷயத்தை கையெழுக்கிறாங்க? இல்லை, கடந்த கால அரசியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 ஆண்டு கால அரசியல் கலைஞர் காலத்திலிருந்து எடுத்து பார்த்தா, புதுச்சேரியில் என்ன நிலைப்பாடோ அதே தான் தமிழ்நாட்டிலையும். அப்படி தான் மேக்ஸிமம் எடுத்துருப்பாங்க. குறிப்பாக திமுக காங்கிரஸ் உறவு அப்படி தான் இருந்திருக்கு. இங்கே ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னா அங்கே நாராயணசாமி அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பார். வைத்தியலிங்கமாக இருந்தாலும் ரங்கசாமியாக இருந்தால் கூட திமுக என்ன செய்யுதோ கூட்டணியில் இருந்தால் இதே இவர் பேர்லேயே அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, இவர் அறிவிக்கிற மாதிரி அங்கே அறிவிப்பாங்க, இங்கே லீவ் விட்டா அங்கே லீவ் விடுவாங்க. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் இந்த கலாச்சார மற்ற விஷய சமூக விஷயங்கள் ரெண்டு ஒன்று தான். அரசியல்னு வர்றபோது திமுக காங்கிரஸும் ஒன்றா தான் முடிவெடுப்பாங்க, புரியுதுங்களா? அப்படி ஒன்றா செயல்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முதல் ஒரு சர்ச்சை புள்ளிய திமுக அங்கே தொடங்கியிருக்கு, ஊரறிய தொடங்கிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் சொன்ன வார்த்தை, மிக சமீபத்தில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஜெகத் ரட்சகனை திமுகவுடைய மேலிட பொறுப்பாளராக நியமிச்சிருக்கு. இது வரைக்கும் அப்படி யாரும் இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிடல, மறைமுகமாக போய் அந்த என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து அமைப்பாளர்லாம் போயிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் அங்கே செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த மாநில செயலாளர் சிவா என்ன அறிக்கை விடுறார், அடுத்து மக்கள் வந்து அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள், யார், புதுச்சேரி மக்கள், வரப்போகிற அரசு திமுகவின் தலைமையில் தான் அமையும் அறிக்கை விட்டார் சார், செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ என்ன அர்த்தம், காங்கிரஸை நாங்கள் கலற்றி விட்டுவிட்டு நாங்கள் ஒரு அணி அமைத்து எந்த அணி அமைந்தாலும் அந்த அணிக்கு திமுக தலைமையேற்று வரப்போகிற அரசு திமுக முதலமைச்சர் தலைமையில் தான் அமையும்னு அறிக்கை விட்டு பொது வெளியில பேசியாச்சு திமுக. திமுக தலைமையில் தானே சொன்னாங்க, காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கலாம். ஏன் சார், இன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்கிறாரு, அவங்க தான் மேஜர் பார்ட்னர். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் மேஜர். அப்ப அந்த சூழல் உண்மையா நடந்துட்டு இருக்கிற போது, இந்த நிமிடம் வரை காங்கிரஸ் முதலமைச்சரே தொடர்கிற போது, உங்களுக்கு அனுசரணையான முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்கிற போது, அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ண அவசியம் இல்லை, அந்த உறவை முறிச்சுக்கிற மாதிரி பொது இன்னொன்னு சொல்லட்டுமா, திமுகவோட உரிமை கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமா, காங்கிரஸை சேர்த்துக்கலாமா பிஜேபியை சேர்த்துக்கலாமா தனியா நிக்கலாமா, இதெல்லாம் திமுகவுடைய உரிமை, நான் அதுக்குள்ள டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. ஆனால் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியை தன்னிச்சையாக முறிக்கிறது மாதிரி நீங்க பொது வெளியில ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா, இது காங்கிரஸை சூடேற்றுகிற வேலை. ஸோ சரி சார், புதுச்சேரியில் உடஞ்சா நமக்கு என்ன சார், பா இங்கே நல்லா உறுதியாக இருக்கே அப்படின்னா, நான் சில காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இங்கே இருக்கிற தலைவர்கள்ட்ட பேசினபோது அவங்களுடைய வார்த்தை என்னென்னா, பொதுவாக புதுச்சேரியையும் தமிழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், அங்கே என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோமோ அதே தான் இங்கேயும் எடுப்போம், ஸோ அங்கே உறவு இல்லைன்னா அது இங்கேயும் இல்லைன்னு தான் வந்து முடியும். அப்போது எங்களை கலட்டி விடணும்னு திமுக நினைக்குதோன்னு எங்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ தனிப்பட்ட முறையில் பேசின பேச்சுன்னு நான் ஏதோ சொல்லிட்டு போகலை, அங்கே உடஞ்சதுன்னா இதை எல்லாருமே கண்ணால் இங்கே பார்க்க போகிறோம். சரி சரி சார், இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதானே சார், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு வருஷம் முன்னாடி மோடி பேசின பேச்சை ஞாபகப்படுத்துகிறேன், எங்கேயோ பேசலை, இதே புதுச்சேரிக்கு வந்து பேசுகிறார், காங்கிரஸ் முக்த பாரத், எங்கள் கொள்கையே அதுதான், அரசியல் கொள்கை காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அங்கே 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 பல மாநிலங்கள் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை நம்ம ஒன்றொன்னா முடிவு கொண்டு வட்டோம்,
கடைசியாக இன்னும் ரெண்டு மாநிலங்கள் இருக்கு. அவர் அந்த பேசுகிற நேரத்தில் ரெண்டு மாநிலங்கள் இருக்கு, அதில் இந்த தென்கோடியில் இருக்கிற புதுச்சேரி ஒன்று. இந்த காங்கிரஸை கடைசியாக துடைத்து எரிகிற இடமாக இந்த புதுச்சேரி இருக்க வேண்டும். புதுச்சேரி மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார் மோடி. மோடி சொன்ன அந்த அறைகூவலுக்கு இன்னைக்கு திமுக துணை போகுதா இல்லையா? இன்னொரு சொல்லட்டுமா, இன்னும் நான் ஒரு வாரத்தில் ஜேபி நட்டா பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் புதுச்சேரிக்கு வருகிற போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குறைஞ்சது ஒருத்தர், அதிகபட்சம் மூணு பேர் அல்லது நாலு பேர் கூட அந்த கட்சியிலிருந்து விலகி ஒரு அமைச்சர் உட்பட தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பிஜேபியில் இணைய போகிறதா ஒரு ஓரளவு வலுவான தகவல் உள்ளாவது. ஏற்கனவே இங்கே 14 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு. 16 பேர் வேணும் மெஜாரிட்டிக்கு, 14 தான் இருக்கிறாங்க. திமுகவுக்கு 3 பேர் இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ திமுக நாங்கள் எங்கள் தலைமையில் முதலமைச்சர் வருவார்னு சொல்லிட்டு இருக்கிற போது ஆதரித்து ஓட்டு போடுவாங்களா தெரியாது. ஸோ தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதம் தான் இருந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலேயே காங்கிரஸ் ஆட்சி கவில வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சூழலை ஏற்படுவதற்கான தொடக்க புள்ளியை போட்டது யாரு? திமுக. அப்போ ஒரு மாநிலத்தில் ஆட்சியவே இழக்கிறதுக்கு ஒரு கட்சி துணை போனா அந்த கட்சியை காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? திமுகக்கு என்ன லாபம்னா, அதுதான் சொன்னேன், மறைமுகமாக அரசியல் வெளியில ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸை எப்படியாவது கலட்டி விடுங்கன்னு சொல்ற கோரிக்கையை, பிஜேபியின் கோரிக்கைக்கு திமுக மறைமுகமாக செவிசாய்த்து விட்டது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, பாஜக கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்கு, எல்லா விஷயத்திலயும் முரண்பாடு இருக்கு, காங்கிரஸ்க்கு பெரிய நட்பு இருக்கு, கொள்கை ரீதியாக உடன்பாடு இருக்கும் போது காங்கிரஸ் கலட்டு தேவை எங்கிருந்து திமுக வந்து? அப்பதான் பிரசாந்த் கிஷோர் எடுத்துட்டு வர்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக் வியூ, அதிக தொகுதியில திமுக நிக்கட்டும், அப்ப மேஜர் கட்சிகளை கலட்டி விடுங்க அப்படின்றனுடைய ஒரு நோக்கமா இருக்கலாம். இல்ல வேறு ஏதோ பிஜேபிக்கு திமுக கூட ஒரு தொடர்புகள் இருந்து எதிர்கால திட்டங்களுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா வச்சுக்கலாம் கூட இருக்கலாம். அரசியல் எதுவும் சாத்தியம் சார். பிஜேபிக்கு திமுக உறவு புதுசாக ஏற்பட போகுது. ஒரே இரவில் ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தவர் தான் முரசிலிமாறன், கலைஞரின் சம்மதத்தோட செயற்குழு கூடல, பொதுக்குழு கூடல, உயர்நிலை செயல் திட்ட குழுன்னு இப்பதான் வந்துச்சு. அது இல்லாத போதே ஒரு 10 பேர்கிட்ட கூட கூடி நின்று ஆலோசிக்காம இரவோடு இரவாக பிஜேபி அரசை வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி தான் திமுக. அதன் பிறகு அவங்க அந்த அரசிலேயே அமைச்சராக பங்கேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்சாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபி உறவு என்பது திமுகவுக்கு புதிதல்ல. இப்பயும் அது மாதிரி ஒரு மறைமுகமாக சில உறவுகள் நடந்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த உறவு மலர்ந்தாலும் நான் அதிர்ச்சியும் அடைய மாட்டேன், ஆச்சரியமும் பட மாட்டேன். யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் நடந்துச்சு அப்படின்னா? இல்லை அதை நம்ம அந்த சூழல் தான் தீர்மானிக்கும். என்ன காரணம் சொல்லி பிரிகிறாங்க, என்ன காரணம் சொல்லி பிஜேபியோட இணைகிறாங்க, இல்லை பிஜேபியினுடைய எங்களுக்கு உறவுங்கிறதெல்லாம் அரசியல் விரோதிகள் கிளப்புகிற குற்றச்சாட்டு, துளி கூட அதில் உண்மை இல்லை அப்படின்லாம் திமுக சொல்லுதா, அதை மக்கள் நம்புகிறாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நான் பொது வெளியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் வட்டாரத்தில் அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர் மத்தியில் இருக்கிற அந்த பேச்சுக்களை வச்சு இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி இந்த விமர்சனத்தை வைப்பதற்கு ஆதாரமாக இருப்பது வெளிப்படையாக வெளிவந்த அறிக்கைகள் செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோமே தவிர சும்மா போகிற போக்கில் தூத்தி விட்டுலாம் நம்ம போகலை. நிச்சயமா சார், அரசியல் நிகழ்வுகளில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. தேர்தலுக்கு முந்தின நாள் கூட கூட்டணிகள் மாறுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் கட்சியின் நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்று. இந்த நேரத்தை கூட வந்து உங்களுடைய வருகை கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.